ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு விஐபி கேமிங். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் ஐடி சேல் பண்ண போகிறேன். ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ ஏன் ஐடி சேல் பண்ண போகிறேன்ற காரணம் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன சவுட் அவுட். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர், ஸோ நம்மளோட பார்ட்னர், நம்மளோட ஃப்ரெண்டு வந்து கோஸ்ட் ரைடர் ஒய்டின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே வந்து ஸ்கில்டு பர்சன். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டுட்டுருக்காரு. ஸோ இப்போலாம் கொஞ்சம் வியூஸ் டவுனாக போகுதான். ஸோ அவரோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இன்றைக்கு கூட வந்து ராக்கர் சார் ப்ரோ கூடலாம் மேட்ச் போட்டு போட்டிருக்காரு. ஸோ நல்ல பிளேயர். ஸோ சப்போர்ட் கொடுங்க. ஸோ போயிட்டு விஐபி ஃப்ரம் விஐபி கேமிங் சொல்லி போட்டு விடுங்க, கமெண்ட்டில் திருக்கி விடுங்க. ஸோ அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ வைஸ் அவருக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அவர் சப்ஸ்கிரைபர் வந்து அப்படியே மட ஏறணும். ஸோ போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட ஐடி வந்து நான் வந்து 59வது ரோல் வந்து ஒரு 5 எலைட் வந்து போட்டிருக்கேன். ஸோ 5 எலைட் பாஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ கேரக்டர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஸோ என்கிட்ட இல்லாதுன்னா வந்து எத்தனை ஒரு 6 கேரக்டர் இல்லை, மிச்சம் எல்லா கேரக்டருமே வந்து இருக்குது. ஸோ ஏன் ஐடியை சேல் பண்ணுறேன் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து நான் வந்து ஒரு புது ஐடி வந்து வாங்க போகிறேங்க. ஸோ அதனால தான் வந்து என்னோட ஐடி வந்து நான் சேல் பண்ணுறேன். ஸோ வேறு எதுவும் காரணங்கள்லாம் வந்து கிடையாது. நான் வந்துட்டு அடுத்து ஒரு ஐடி வாங்க போகிறேன். ஸோ வைஸ் இப்போ வந்து இந்த ஐடி வாங்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சும்மா விளாட்டுக்கெலாம் யாரும் பண்ணாதீங்க ப்ரோ, வாங்கிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு. ஸோ வைஸ், ஸோ கொஞ்சம் சீரியஸ். ஸோ அர்ஜென்ட்டாக வந்துட்டு வாங்கணும். ஸோ இன்னொரு ஐடி. ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ இதோட ரேட்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு வேணுமோ, உண்மையாக யாருக்கு வேணுமோ அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். எப்படி ப்ரோ காண்டாக்ட் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் ப்ரோன்றதெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நான் வாங்கிக்கிறேன் ப்ரோ, உண்மையாக சொல்லுங்கள். ஸோ வாங்கிக்கிறேன் ப்ரோ, எனக்கு தேவை ப்ரோ, எவ்வளோ ப்ரோ அமௌண்ட்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன நம்பர் காண்டாக்ட் பண்ணணும், எப்படி காண்டாக்ட் பண்ணணும், ஸோ என்ன ரேட்டு எல்லாத்தையும் வந்து நான் அதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு ஐடியா என்ன இருக்குன்னு பார்க்க முட்டாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய காஸ்ட்யூம் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் காஸ்ட்யூமே வந்துட்டு ஒரு 3-4 காஸ்ட்யூம் என்கிட்ட இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ராக் ஸ்டார் பண்டலாக இருக்கட்டும். ஸோ வந்துட்டு இந்த ஒரு ரொம்ப ரேரான ஃபுட்பால், ஸோ ஃபுட்பாலாக, ஸோ பேஸ்கெட் பால் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வச்சிருப்பேன். இது வந்து நியூயார்க் வந்தப்போ வந்து நான் வாங்கினது. ஸோ பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ட்ரெஸ்ஸு. ஸோ இதான் வந்து நிறைய பேர் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஒரு டைசோரன்ட் லெவலில் வந்து இது விட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்ட்யூம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய காஸ்ட்யூம் வச்சிருப்பாங்க. ஸோ கன் கலெக்ஷன்லாம் இருக்கும், ஓரளவு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ மெயினாக வந்து என்னோட அந்த மணி இஸ்ட் பண்டிலுக்காகவே இந்த ஐடியா வந்து ஓத்துன்னு சொல்லலாம் கை. ஸோ ஏன்னா வந்து அது ரொம்பவே ரேர், உங்களுக்கே தெரியும். ஸோ டாப் கிரிமினல் லெவலுக்கு வந்து ரேர் கிடையாது, பட் அதுக்கான செகண்டரி லெவலில் வந்து இது சொல்லலாம். ஸோ வந்து ரொம்பவே ரேரானது, ரொம்ப கொஞ்சம் நல்லாங்க. ஸோ யாருக்கு வேணுமோ இப்போயும் திருப்பி சொல்கிறேன், எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ, நான் வாங்கிக்கிறேன் ப்ரோ அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக ஐடி வந்துட்டு ஒரு 5K தான் கைஸ் வரும். நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. என்னோட கணிப்பு நான் சொல்கிறேன், 5K தான் வரும். ஸோ நான் என்ன கேட்க போகிறேன் வந்துட்டு ஒரு 4K 4.5K அந்த அவ்வளோதான் கேட்க போகிறேன். அப்படி நீங்கள் குறைச்சிக்கணும்னா கூட குறைச்சிக்கலாம். ஸோ பட் யாருக்கு வேணுமோ அவங்க எனக்கு கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் பேண்டில் இருக்கும் மணி இஸ்ட். ஸோ தலைவன் இவனை விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை கைஸ், பட் நான் வாங்க போகிற ஐடியில் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நான் 1400 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணேன் கைஸ். ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காகவே ஸோ 2 வீக்லி போட்டேன் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பொண்ணு இருக்குது, சொல்ல மாதிரி தான் மேஜிக் பொண்ணு இருக்குது. ஃப்ராக்மெண்ட்ஸும் 60 வந்து என்கிட்ட கிடைக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டு ஒரு 5 கிடைக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இது. ஸோ 3-4-5 பெட்டு இருக்குது. ஸோ கரெக்டாக 5 பெட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ இருக்குது. ஸோ 1, 2, 3. ஸோ பார்த்துக்கோங்க. டீ குடிக்கிறது பூயா மண்டல 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 அமௌண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து என்கிட்ட 21 அமௌண்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு 5 லெஜெண்டரி அமௌண்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கேரக்டில் அந்த ஒரு கோல்டன் கலர் ஸ்கின் இருக்குது, ஜீப்புக்கு இருக்குது, மான்ஸ்டர் ட்ரக்குக்கும் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. பேக் பேக்லாம் இருக்கும் கை. ஸோ நிறைய பேக் பேக் இருக்கும், ஸ்டோரில் இருக்க பேக் பேக், எலைட் பாஸ் பேக் பேக் அதெல்லாம் வந்து வச்சிருக்கிறேன். அடுத்து பேரஷூட்லாம் போயிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவத்தரும் போயிட்டே இருக்கும். ஸோ பேனரும் போயிட்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து கண்ணை லேட் ஆகி போகும். அடுத்து வந்து நம்மளோட கன் கலெக்ஷன் மெயினான வந்து நிறைய பேர் பார்க்குறது கன்று தான். பார்த்தீங்கன்னா எர்த் M4A1 இருக்குது, லெஜெண்டரி M4A1க்கு லெஜெண்டரி M4A1 வந்து இருக்குது. அதாவது எர்த் இருக்குது, அடுத்து ஒரு 4 ஸ்கின் இருக்குது. ஏகேக்கு வந்து ஒரு இன்குபேட்டர் ஏகே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் இருக்குது, மெக்லோடான் ஸ்கேர் வந்து வச்சிருக்கேன். ஸோ லெவல் வந்துட்டு 2-3 நினைக்கிறேன். ஸோ 2-3 தெரியல, எனக்கு நிறைய தெரிய தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயலில் வந்து ஒரு எஸ்கே ஸ்கின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் குஃபை இது இருக்குது. ஸோ லெஜெண்ட்ரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிராகன் வாக்கும் வந்து லெஜெண்ட்ரி இருக்குது, பெர்மனெண்ட்டு. இன்குபேட்டர் எக்ஸாம் ஆகிட்டு வச்சுருக்கோம் காய். ஸோ பாருங்கள். ஸோ வந்துட்டு ஒரு 4.5K ஓகேவா இல்லை 4K ஓகேவா நீங்களும் கமெண்ட் சொல்லுங்கள். யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடி தேவைப்படும், அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஐடி தேவைப்படுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ P90 லெஜெண்ட்ரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையில்லனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஐடி வந்து நீடராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால தான். ஸோ டபுள் ப்ளூ டிக்ஸ் இல்லை காய். ஸோ அது வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்னைட்டி இருக்குது.
டெசர்ட்டிகளுக்கு இருக்குது, ஜே ஒன் எயிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மினி ஷார்ட் கனுக்கும் ஒரு தீம் ஸ்கின்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த எல்சிடிபி இது வந்து ஒரு ரேரான சட்டி, ஸோ உடச்சட்டி அது வந்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் இது வந்து வச்சிருக்கிறேன். ஸோ எலைட் பாஸ் என்னதுடா, ஸோ என்னதோ அஞ்சுச்சோ எலைட் பாஸ் கட்டணாலாம் வச்சிருக்கேன். அப்புறம் குளோவல் ஸ்கின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ கிரனேட் வந்து கிடைக்கும் கேஸ் ஒரு 10 கிடைக்கும். அப்புறம் ஸோ இது வந்துட்டு ஒரு ரேரான ஒரு கிரனேடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோவல் வந்து ஒரு 3 குளோவல் வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜோக்கர் குளோவல், ஸோ என்னோட ஃபேவரட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோர் குளோவல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓசியில் கொடுத்த இந்த ஒரு குளோவல் 3 வச்சிருக்கிறேன். அடுத்து இது என்ன பண்ணுங்க, ஸோ இதுக்கு ஒரு பெர்மனெண்ட் இருக்குது தீமு, அப்புறம் இதுக்கு ஒரு பெர்மனெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து எந்த பவரும் கிடையாது. வேறு என்ன காட்டணும், ஸோ ஐஸ் அவ்வளோதான் ஐஸ். ஸோ இதான் வந்து கலெக்ஷன். ஸோ எவாலுவேஷனில் வந்து 2 கன் இருக்குது, ஒன்று மெக்லடான், ஸோ மெக்லடான் ஸ்கேரு, ஸோ செகண்ட் லெவலில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூஎம்பி, ஸோ எல்லாத்துக்கும் ஓசியாக கொடுத்து தான். ஓகே கைஸ், ஸோ இந்த ஒரு ஐடியை வந்து யாருக்கு வேணுமோ அவங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஐடி வந்து உங்களுக்கு தேவையானாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படலாம். ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் இப்படி ஒரு ஐடி இருக்குடா. ஸோ விஐபி தமிழோட ஐடியான்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா டேக் கேர். அண்ட் தென் உங்களுக்கு விஐபி தமிழன் பாய்.